ஜெசிகா வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கிராண்ட் ஃபினாலேயில் அந்த மிகப்பெரிய மேடையில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வின்னிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? நான் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வின் பண்ணினதில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோருக்கு வரைக்கில் ஒவ்வொரு ரவுண்டும் தாண்டிட்டு போயிருக்கல நான் நினப்பேன் அடுத்த ரவுண்டு பாஸ் பண்ணுவா இல்லையா. ஆனால் இப்போ நான் இந்த ப்ரைஸ் வின் பண்ணினதில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஃபைனல்ஸில் பாடின அந்த விடை கொடு நாடு எங்கள் சாங் வந்து ஒரு மிக ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அது யாரோட சாய்ஸாக இருந்தது, அது சேனல் சாய்ஸாக இருந்துச்சு, அவங்க அப்பா சைடாக இல்லை எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணதா எப்படி? இல்லை, நானும் அம்மா அப்பாவும் சேர்ந்து எடுத்த பாட்டு. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஈழத்தமிழ் மக்களுக்கு எங்களோட நாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு எடுத்து பாட சொல்லி. ஸோ அதான் நாங்கள் விடை கொடு எங்கள் நாடு எங்கள் சாங் எடுத்து பாடினோம். அது நீங்கள் பாடும்போது அந்த பெயின் அந்த சாங்கில் தெரிஞ்சது இல்லையா? ஸோ நீங்கள் ரியலி அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் அதை பாடினீங்களா அந்த சாங்? ஆமாம், அந்த ஒவ்வொரு வரின்ற மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ணினேன். நீங்கள் அது அந்த சாங் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒரு ஈழத்தமிழ் மக்களோட ஒரு வழிகளை சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் இல்லையா? ஸோ அது வந்து அந்த வழிகளையும் எடுத்து காட்டணும், நாமளும் வின் பண்ணணும், எது பெருசாக இருந்துச்சு அதில்? வெல், எந்த மக்களை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்டா எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதான் நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணினேன். வின் பண்ணுறது அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா ஈழத்தமிழ் மக்களை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அந்த பெரிய மேடையில். இப்போ வின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு? நிறைய பேர் கால் பண்ணி இப்படி வாழ்த்துறாங்க, நிறைய ஷோஸுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ட் மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. இது சந்தோஷப்படுறீங்க, பட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இதே பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு கவலையும் இல்லை. இப்போ அப்பா சொன்ன உடனே, அதாவது அப்பா ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த 1 கிலோ கோல்டையும் வந்து ஒரு போர்ஷன் வந்து உங்கள் ஆசிரமக்கும் அடுத்து வந்து இலங்கை தமிழர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு, அப்போ உங்கள் சடன் ரியாக்ஷன் உங்ககிட்ட கேட்கும்போது உங்கள் சடன் ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? இல்லை, எனக்கும் ஒரு பெரிய ஆசை அப்படி அந்த அநாத குழந்தைகளுக்கு அப்படி ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும்னு. ஸோ அப்பா அதை சொன்னதில் சந்தோஷம். ஏன்னா என்னை கேட்டுட்டு தான் அப்படி அந்த ப்ரைஸை டொனேட் பண்ணினாங்க. ஸோ எனக்கு மிகவும் சந்தோஷம் அதில். இப்போ இந்த சின்ன வயசில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய புகழ் வருது, அப்போ அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? நான் வெளியில் போய்க்கல நிறைய மக்கள் எல்லாம் வந்து வாழ்த்துவினம் ஃபோட்டோ எடுப்பினம் அப்படி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும், நான் இன்னும் மியூசிக்கில் லேர்ன் பண்ணி இன்னும் வளரணும்ண்டு. இப்போ நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, லைம்லைட்குள்ளே ஆல்ரெடி வந்தாச்சு, பட் இலங்கை தமிழ் மக்களுக்கு குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணணும் ஆல்ரெடி ஐடியா ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா, இனி ஏதாவது யோசிக்கிறதுக்கு ஐடியா இருக்குது அவங்களுக்கு? அதான் நான் இப்படி ப்ரைஸல் வரைக்கில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அவங்க அதில் இருந்து பெனிஃபிட் பண்ணணும். வணக்கம் சார், ஜெசிகா வின் பண்ணதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சார், இப்போ வந்து ஜெசிகா வின் பண்ண அந்த 1 கிலோ தங்கத்தையும் வந்து அதுவும் என்டையர் தங்கத்தையும் நீங்கள் வந்து டொனேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இலங்கை தமிழ் மக்களுக்காக இதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அந்த எண்ணம் உங்களுக்கு? இந்த எண்ணம் எனக்கு நீண்ட நாளாகவே எனக்குள்ளே இருந்த ஒரு ஆசை. எனக்கு இப்போ இல்லை, இத்தனை வருடங்களுக்கு முன்பு கூட நாங்கள் வீட்டில் இருந்து பேசும் பொழுது நாங்கள் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேணும், ஏதாவது எங்களால் முடிந்த அளவு செய்ய வேணும்னு எப்போதும் பேசுவோம். இது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அதை பயன்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். ஜெசிகா வந்து ஃபைனல்ஸில் தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ முடியுமா அந்த பாடலையும் விடைகொடு எங்கள் நாடே பாடலையும் பாடினாங்க. அது வந்து ஈழத்தமிழ் மக்களுடைய வழிகளை சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் இருந்தாலும் அதில் வந்து பெயின்னு சொன்னாலும் அதில் ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகிட்டு அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெயின், அதாவது இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சா, இல்லை ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சா? நிச்சயமாக சிம்பத்தி க்ரியேட் ஆகும் என்று அந்த விடயம் இருக்கவில்லை, நாங்கள் அப்படி நினைக்கவும் இல்லை. முக்கியமாக ஈழத்திலிருந்து நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றபடியால் அந்த ஈழத்து மக்களுடைய பிரதிபலிப்பாக அந்த பாடல் இருக்கும் என்று நினைத்தோம். அதனால் தான் அந்த 2 பாடல்களையும் சேர்த்து, அது அந்த 2 பாடல்களின் வரிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாடல்களும் தற்பொழுது நிலைமைகளை தெளிவாக தட்டு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பாடல்கள். அந்த 2 பாடல்களையும் சேர்த்து அதை ஃபியூஸ் பண்ணி ஒரு பாடலாக வழங்கினோம். நிச்சயமாக நாங்கள் எந்த அனுதாபத்தை அதை வைத்து வெல்ல வேண்டும் என்ற எந்த வித சின்ன நோக்கம் கூட இருக்கவில்லை. ஏனென்றால் நீங்களே பார்த்தீங்கள் என்றால் அந்த பாடல் பாடியது இறுதிப் போட்டி, அதாவது 2வது ரவுண்டில் தான் அந்த பாடலே பாடினேன்.
யாருக்குமே அந்த பாடல் பாடுவான்னு கூட தெரியாது. வாக்களிப்பு வந்து ரெண்டு கட்டமாக நடந்தது. அந்த பாடல் பாடும்பொழுது கிட்டத்தட்ட வாக்களிப்பு முடிந்து விட்டதென்றே சொல்லலாம். அது அந்த அந்த பாடல் பாடியது அதற்கான அது அது வந்து எந்த தாக்கத்தையும் ஒரு முடிவுகளில் ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் என்ன நம்பிக்கை. ஸோ நாங்கள் அப்படி நின்று பாடவே இல்லை. சார், சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெசிகா தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து அவங்க எண்ணங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஓட்டிங் சரியாக நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருப்பாங்களா ஓட்டிங் படி? அதில் ஏதாவது தலையீடு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சோஷியல் மீடியான்றது ஒரு ஓப்பன் ஃபோரம் இல்லையா, யாருமே எந்த கருத்துமே தெரிவிக்கலாம். ஜெசிகாவின் சில என்னை பொறுத்த மட்டில் நான் முன்பு கூறியது போல் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இவ்வளோ தூரம் ஜெசிகா வந்தது, பயணித்தது, இவ்வளவு வந்தது எல்லாம் எந்த எங்களுக்கு எந்தவித சின்ன சலனம் கூட ஏற்படவில்லை இந்த முடிவை பற்றி. நாங்கள் எங்களுக்கு அந்த ஜெசிகா அந்த இறுதி மேடையில் பாடியதே பெரிய விஷயமாக நாங்கள் கருதினோம். அதுவும் இரண்டாவது இடத்தை பெற்றது இன்னும் பெரிய சந்தோஷம். அந்த வகையில் நான் அப்படி நினைத்ததே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் சரியாக தான் முடிவு நடந்திருக்குன்னு நான் நினைக்கின்றேன். அவ்வளோதான். ஒரு இலங்கை தமிழ் மக்கள், நீங்கள் இலங்கை தமிழராக இருந்துட்டு இன்னும் இலங்கை தமிழ் மக்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், என்னை பொறுத்த மட்டும் எல்லா மக்களும் எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எல்லோரும் அமைதியுடனும் சமாதானத்துடனும் தங்கள் தங்களது இடங்களில் வாழ வேண்டும். அதுதான் எனது ஆசை. அது எமது இனத்துக்கும் அது பொருந்தும். இலங்கை தமிழர் அப்படின்னும் போது குறிப்பாக அதனால் ஏதாவது உங்களுக்கு தடைகள் வந்திருக்கா? இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் ஆகிருக்கீங்க, ஜெசிகா இவ்வளோ தூரம் லைம்லைட்டில் இருக்காங்க, ஸோ வின் பண்ணியிருக்காங்க அந்த அவ்வளோ பெரிய மேடையில். இருந்தாலும் இலங்கை தமிழர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது தடைகள் வந்திருக்கா? இல்லைன்றான் கூறுவேன். இது ஒரு போட்டி நிகழ்ச்சி. இணையவர்களைப் போல நாங்களும் சென்னையிலே வந்து வரிசையில் நின்று நாங்களும் மற்றவர்களைப் போல போட்டி போட்டு தான் வந்து இவ்வளவு தூரம் பயணித்தினாங்க. அப்படி எனக்கு எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. இது ஒரு போட்டி நிகழ்ச்சி, ஏதாவது திறமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஜெசிகாவை பொறுத்த மட்டில் அவள் நிறைய கடினமாக உழைச்சிருக்கிறார். அதாவது அவளை பொறுத்த மட்டில் மற்ற குழந்தை விட ஒரு சிறிது வேறுபட்டு நிற்கின்றார். என்ன காரணம் என்றால், அவள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கனடா. இங்கே வரும்பொழுது எல்லாமே அவளுக்கு புதுசு, காலநிலை புதுசு, எல்லாமே புதுசு மொத்தத்தில். ஆனால் அவள் வந்து அந்த இசையின் அந்த பற்று காரணமாக அவள் அந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எதுவித கம்ப்ளைண்ட் பண்ண இதுவித ஒரு குறைகளும் கூறாமல் அந்த எனது மனைவி கூட ஒரு 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 தடவை சொல்லியிருந்தார் அந்த 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 செட்டில். ஜெசிகா எப்பொழுதுமே நான் அம்மா எனக்கு அப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் திரும்பி போப்பேன்னு ஒரு தடவை கூட கூறியது கிடையாது. அது வந்து அவளுக்கு அந்த இசையில் இருந்த அந்த பற்றுன்னு தான் கூடுவேன். அதுதான் அவள் இவ்வளவு தூரம் பயணிக்க வைத்தது. இலங்கை தமிழர் என்ற முறையில் எங்களுக்கு எதுவித வித்தியாசமான அணுகுமுறைகளும் இருக்கவில்லை. மற்ற வழி போல தான் நாங்களும் பயணித்தோம். அவ்வளவுதான். சார், இப்போ நீங்கள் என்டையர் இந்த கோல்டு வின் பண்ணதை ஜெசிகா கிட்டே நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நீங்கள் ஸ்டேஜில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது சொன்ன உடனே ஜெசிகாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நான் கூறியது போல் நானும் மனைவியும் அது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பு பேசியது. நாங்கள் இங்கே வந்து சென்னையில் இருந்த பொழுது பேசினோம். ஜெசிகா வந்து கஷ்டப்பட்டு முடிந்தளவு அவை இந்த போட்டியிலே அவள் பயணிக்க வைப்போம். ஏதாவது நல்லது நடந்து ஏதாவது ப்ரைஸ் மணி எங்களுக்கு கிடைச்சா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். ஏன்னா நாங்கள் செய்வது ஜெசிகாவுக்கு அது பெற்று வந்த முறையில் செய்வது. அவளுக்கு ஏதாவது கிடைத்தால் பரிசு கிடைத்தால் அது ஏதாவது நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துவோம்னு பேசினோம். இப்போ இந்த இறுதிப் போட்டி வந்த பின்பு ஜெசிகா நிறைய சான்சஸ் இருந்தது, அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. இப்போ நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் ஜெசிகாவிடம் கேட்டேன், ஜெசிகா நீங்கள் இப்படி அப்பா அம்மாவும் இதை இப்போ இப்படி ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது எங்களுக்கு, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஜெசிகா முதல் நாங்கள் இப்படி எல்லாம் கொண்டாண்டா சின்ன ஒரு ரியாக்ஷன் இருக்குது, உடனே எந்தவித தயக்கம் வந்து நல்லதப்பா செய்யுங்கன்னு சொன்னேன். அது எனக்கு உண்மையாகவே ஒரு அப்பான்ற முறையில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது சின்ன குழந்தை இருந்தோன்று அந்த வயதிலே அவ்வளோ பெரிய தொகையினு தெரிஞ்சு கொண்டுமே அவள் உடனே தான் அதை கொடுங்கன்னு சொன்னது எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அந்த அவது அனுமதியுடன் தான் நாங்கள் அந்த பணத்தை நாங்கள் தேவையானவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்தோம். சரி, இப்போ ஜெசிகா வின் பண்ணதுக்கப்புறம் நிறைய இலங்கை தமிழ் மக்கள் வந்து லைம்லைட்க்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ ரெண்டு விடயங்கள், அதாவது நான் எதிர்பார்ப்பு என்னவென்றால் ஜெசிகா இந்த இவ்வளோ தூரம் பயணித்தது வந்து இன்னும் எத்தனையோ திறமையாளர் இருக்கின்றால் ஜெசிகா மட்டும்தான். ஜெசிகா இந்த போட்டியில் வந்ததனால் ஜெசிகா தான் திறமையாளர் என்று மட்டுமல்ல, நம்முடைய எவ்வளவு திறமைசாலிகள் இருக்கின்றார். ஜெசிகாவை விட திறமைசாலிகள் கூட நிச்சயமாக இருக்க முடியும். அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு
என்னன்னு சொல்ல ஒரு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் வருங்காலங்களில் இன்னும் ஜெசிகா மாதிரி இன்னும் மேலும் மேலும் திறமைகள் வந்து தங்களது திறமைகளை வெள்ளிக்கொணர்வதற்கு இது ஒரு பாலமாக அமையும் என்று நம்புகிறேன். மற்றது நாங்கள் கொடுத்த அந்த பணம் கூட இன்னும் இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும் என்று இன்னும் நிறைய பேர் முன் வந்து இப்படியான விஷயங்களை செய்வார்கள் என்று கூட அது முறிச்சு நம்பிக்கை வந்துருக்கிறது. அவ்வளவுதான் சார். இப்போ இனி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா இலங்கை தமிழ் மக்களுக்காக குறிப்பாக ஏதாவது செய்யணும்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் ஜெசிகான்னு சொன்னால் நிறைய மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு இந்த இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? தற்பொழுது எந்தவித எண்ணமும் இல்லை. அதாவது இந்த ஒரு சந்தர்ப்பம் நான் முன்பு கூறியது போல் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, எங்களது நீண்ட ஆசையை அதன் மூலமாக பூர்த்தி செய்தோம். ஒரு நல்ல விடயத்துக்காக அது இந்த பணம் போய் சேரப்போகின்றது. இனிவரும் காலங்களில் நிச்சயமாக எங்களால் சரியான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அதை சரியான முறையில் பயன்படுத்துவோம். நிச்சயமாக அந்த ஆசை எப்பொழுதுமே எனக்குள்ளும் மனைவிக்குள்ளும் இருக்கும். நிச்சயமாக ஜெசிகாவுக்குள்ளும் அந்த ஆசை இருக்கின்றது. ஸோ எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அந்த தருணங்கள் சரியாக வந்து அமைகின்றனவோ அப்பொழுது எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கோம்.